வணக்கம் நண்பர்களே, காசி ரவிச்சந்திரன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய சினர்ஜிவின் சேனல் தான். ரைட், இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு புனித தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பேர் வந்துட்டு கேதார்நாத். ஸோ டெல்லியில் இருந்து சுமார் 4-5 நாட்கள் ஆகும். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்துக்களுடைய புனித தலங்களில் மிகவும் புகழ்பெற்றது இந்த கேதார்நாத் சிவாலயமாகும். இது பனிமலைகளால் சூடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாகும். சுமார் 5 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க டெல்லியிலேருந்து போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக நம்ம அங்கே நேரடியாக போக முடியாது. சுமார் ஒரு 22 கிலோமீட்டர் கடுமையான மலைப்பாதைகளில் ஏறி நம்ம போகணும். நேரடியாக அங்கே செல்வதற்கு பஸ்ஸோ அல்லது கார் வசதி கிடையாது. கல்பாத்ருமாவிபினே மாதுகார புஞ்சே குஞ்சதே மாதுகார புஞ்சே. இங்கே உள்ள அந்த புனிதமான சிவலிங்கமானது புகழ்பெற்ற 12 சிவலிங்கங்களில் ஒன்றாகுமாங்க. அதாவது மகாபாரதத்துக்கு பிறகு, யுத்தத்துக்கு பிறகு பாண்டவர்களால் சிவனை மகிழ்வதற்காக கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. 12 சிவலிங்கங்களில் மிகவும் உயரமான இடத்துல இருப்பது இந்த சிவலிங்கம் தாங்க. ரச்சயத்தி 2013 ஆம் ஆண்டு வட இந்தியாவில் ஏற்பட்ட மிக கடுமையான அந்த வெள்ளப்பெருக்கில் இந்த கோயிலானது மிகவும் பாதிக்கப்பட்டது. ஏன்னா அந்த மலைப்பகுதியெல்லாம் ரொம்ப சேதமடைஞ்சது. கோயிலுக்கும் சிறிது பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த மூலஸ்தானத்துக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படலை. அந்த 4 பக்க சுவர்கள் இல்லை, ஒரு பக்கத்துல மட்டும் சிறிய விரிசல் பாதிப்பு ஏற்பட்டது அவ்வளவுதான். பின்னர் அதுவும் சரி செஞ்சுட்டாங்க. இந்த மலையோட உயரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3583 மீட்டருங்க. ரிஷிகேஷ்ல இருந்து இங்க வருவதற்கு சுமார் 223 கிலோமீட்டர் ஆகும். காட்டே தன்மேவானி காட்டே கௌரி முதசிதா ஓ மஹர ஹர ஹர மஹதேவ க்ரீடாம் ரச்சயதி பூஷாம் ரஞ்சித. இந்த கேதார்நாத் என்பதற்கு என்ன பெயர் காரணம் அப்படின்னா, த லார்ட் ஆஃப் த ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிலத்தின் அல்லது இந்த பூமியின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள். சமஸ்கிருதத்தில் கேத்ரா அப்படின்னா பூமி அல்லது நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஒரு பனிமலைகளால் சூடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புனித யாத்திரை தான் இது. நம்ம போயிட்டு வரணுக்கு குளிர்காலத்தில் எப்போவுமே வந்து மூடிதான் இருக்கும் இந்த கோயில். கோடை காலத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் தான் திறப்பாங்க. இப்போ இந்த வருடம், இந்த வருடத்தில் வந்து ஏப்ரல் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற காலையில் 4:30 மணிக்கு கோயில் திறந்தாங்க. பூஜைகள்லாம் செய்யப்பட்டது. இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனால பொதுமக்களுக்கு யாருக்கும் இன்னும் அனுமதி கொடுக்கல. இதோடு சேர்த்து மற்ற 3 புனிதத்தலமாகிய அந்த பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி அங்கேயும் வந்துட்டு இதே மாதிரி தான் குளிர்காலத்தில் வந்து பூட்டி தான் இருக்கும். இதே நடைமுறைகள் தான் பின்பற்றப்படுகின்றது. ஒரு அற்புதமான ஒரு சிவாலயமாகும். உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் இதை முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.